பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 6/10/2020 முரளி ரிவிஷன். இன்றைக்கி பாபா சொல்கிறார், பாபா உங்களுக்கு 21 பிறவிக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாரு, அதேமாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஏன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மையின் மூலமாக உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கிறீங்க. ஸோ அன்பான புத்தியுடையவர்களாக இருக்கணும். ஒருபோதும் யாருக்கும் நீங்கள் துக்கமே கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வாயிலிருந்து கல் வரக்கூடாது, ஞான ரத்தினங்கள் தான் வரணும். அளவற்ற அன்போடு இருக்கணும், ஒருபொழுதும் கோபப்படக்கூடாது. அது நரகவாசிகளுடைய குணம் இல்லையா? நம்ம வந்து மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமானம் எதாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கணும். அப்படி இல்லையா, பாபா கிட்டே சொல்லணும், சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு துக்கம் கொடுக்கூடாது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இது ஒரு குடும்பம். அதனால் நைட்டு வந்து, அதாவது மதுபனில் சொல்கிறாரு, அங்கே தங்கியிருக்கிறவங்க எல்லோரும் நைட் வந்து கச்சேரின்னு பண்ணுவாங்க. என்னென்னா யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்களாகவும் சொல்லலாம், அல்லது மற்றவங்களும் சொல்லலாம். ஸோ அப்போ வந்து அவங்கள திருத்திக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடத்தைக்கு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் வையுங்க, அப்போ தான் உங்களுக்கு அதில் கவனம் இருக்கும், முன்னேறுவீங்க. இதை சொல்கிறது பாபா, பிரம்ம பாபா கிடையாது, சிவபாபா. எப்பவுமே சிவபாபா சொல்கிறாருன்னு நினைக்கிறதுல தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. புத்தியும் அப்போ தான் சிவபாபா கிட்ட இணையும். அதனால் பாபா சொல்கிற அத்தனையும் அவசியம் ஃபாலோ பண்ணணும். ஸோ பாபா குழந்தைகளுக்கு நம்மளை தவிர யாருக்கும் சிவபாபா மேலே அந்தளவுக்கு அன்பு கிடையாது. காரணம், சிவபாபா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். அவர் அன்பு கடலாகி நம்மையும் அன்பு கடலாக மாற்றிட்டு இருக்கிறார். எப்படி அன்பு கடல் சிவபாபா எல்லோருக்கும் இங்கே பிடிக்குதோ, அதேமாரி சொர்க்கத்தில் நம்மையும் எல்லோருக்கும் பிடிக்கும். எல்லோருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அளவற்ற அன்பு வச்சுருப்போம், பற்று தான் இருக்காது. ஸோ அந்த குணத்தை இப்போ இந்த சங்கம் யுகத்தில் கற்றுக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் எதிர்க்கக்கூடாது, உப்பு தண்ணி மாதிரி கறிக்கக்கூடாது, மனசுக்குள்ளே யார் மேலேயும் கொஞ்சம் கூட வெறுப்பு இருக்கக்கூடாது. அதையெல்லாம் நரகவாசிகளுடைய குணம். நீங்களோ சகோதர சகோதரிகள், பரந்தாமத்தில் இருக்கும்போது சகோதர சகோதரர்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு குடும்பம், கடவுளுடைய குழந்தைங்க. அப்போ எப்படி உங்களுக்குள்ளே வெறுப்பு இருக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் 2-3 நாள் முன்னாடி பாபா சொன்னார், உலகத்துக்கு நண்பன் விஸ்வாமித்திரன் நீங்கள். அதனால் யார்கிட்டையும் எந்த விதமான பகையும் இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யலை, அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கல அப்படின்னா அன்பற்ற புத்தியுடையவர்கள்னு புரிஞ்சுக்கோங்க. அன்பற்ற புத்தி உங்களை அழிச்சிடும். ஸோ பாபா குழந்தைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குறீங்கனாலே நீங்கள் அசுரர்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்கறதுக்கு காரணம் தேக உணர்வில் இருக்கிறாங்க, காரணம் நினைவு யாத்திரையிலே இல்லை. இன்னொன்று, ஒருத்தருக்கு துக்கம் கொடுத்தாலே உங்களால் நினைவு யாத்திரையில் இருக்க முடியாது, அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. நினைவில் இருக்கிறதுல தான் நன்மை இருக்குது. அதனால் மற்றவர்கள் துக்கம் கொடுத்தாலும் நம்ம திருப்பி துக்கம் கொடுக்கக்கூடாது. நமக்கு ஆஸ்தியை கொடுக்குற ஒரு அப்பாவை நினைவு செய்கிறதுல தான் நம்ம பாவம் எரியும், அதில் தான் நமக்கு நன்மை. அரைக்கல்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்தீங்க, சண்டை போட்டீங்க, அசுர சம்பிரதாயத்தவராக இருந்தீங்க. ஸோ இப்போ முயற்சி செய்கிறீங்க, இருந்தாலும் எவ்வளோ நாள் நீங்கள் துக்கம் கொடுத்துட்ருப்பீங்க? அதனால தான் பாபா சார்ட் வைக்க சொல்கிறார். சார்ட் வச்சிங்கன்னா உங்களுடைய நடத்தை சீர்திருந்திடும், இன்னும் அசுர குணம் தான் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் சார்ட் வைங்க. நான் யாருக்காவது துக்கம் கொடுக்குறேன்னா எத்தனை தடவை துக்கம் கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் சார்ட் வைங்க. அரசாங்கத்தில் கூட தப்பு பண்ணால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே தவிர நம்ம திருப்பி அடிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் அப்பா கிட்டே சொல்லுங்கள், அப்பா திருத்துவார். நீங்களாக சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு அவங்கள திருப்பி திட்டக்கூடாது. அப்படி திட்டிட்டு இருந்தீங்கன்னா கலியுகத்துக்கு போயிடுங்க, அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும் இல்லையா? ஸோ நம்மளை சொர்க்கத்தின் அதிபதி ஆக்குறாருனா அந்த சிவபாபாவுடைய வார்த்தைக்கும் வழிக்கும் நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். லக்ஷ்மி நாராயண் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரேதாயுகத்துக்கு போகிற மாதிரி நடத்தை இருக்குது. சரி, வேலைக்காரனான என்ன, வேலைக்காரனாக ஆனால் என்ன, அங்கே தான் எல்லோரும் சுகமாக இருப்போமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேலைக்காரனாகவோ பிரஜையாகவோ ஆகிறது கேவலம். நாராயணன் ஆகணும், ராஜாவாகணும். அதனால் தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்கள். ஆனால் இதில் நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் ஒன்றும் இதை சொல்லலை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி பேசி பாவம் மேலே பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரூப் பசந்த் ஆத்மாக்கள், அதாவது ஞானி மற்றும் யோகி ஆத்மாக்கள். அதனால் உங்கள் வாயில் எப்போவுமே ஞான ரத்தினங்கள், இனிமையான வார்த்தைகள் தான் வரணும். மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய ஞானத்துக்கு எதிரான வார்த்தைகள் ஒருபொழுதும் வரக்கூடாது. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்கிறதுல தான் நன்மை இருக்குது. ஆனால் நல்ல 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 குழந்தைங்கள்லாம் இதில் ஃபெயில் ஆகிடுறாங்க. காரணம், அவங்களால ஆத்ம உணர்வில் நிலைச்சி இருக்க முடியல. ஆத்ம உணர்வில் இருந்தால் தான் நீங்கள் வந்து உயர்ந்த பதவி அடைய முடியும். ஆனால் தேவையில்லாத விஷயத்தெலாம் அதிக நேரத்தை
செலவு பண்ணிட்டு பாபா கொடுக்குற ஞானத்தின் விஷயத்தில் ஆத்ம உணர்வு பயிற்சியில் கவனம் கொடுக்காமல் அலட்சியமாக இருந்துடுறாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், உங்கள் வீட்டு வாசலில் கங்கை ஓடிச்சுன்னா அது மேலே உங்களுக்கு மரியாதை இருக்காது. அதேமாதிரி தான் பாபாவை வந்து உங்களுக்கு ஞானம் தினம் தினம் கொடுக்குறாரு, உங்கள் பாபா கூடவே இருக்கனால அவர் மேலே உங்களுக்கு மரியாதை இல்லை, அவர் சொல்கிற வார்த்தையில் உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதேமாதிரி வீட்டில் இருக்கிற கிருஷ்ணர் படத்தை மதிக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு ஸ்ரீநாத் கோயிலுக்கு அங்கே இங்கேன்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி வீட்டில் குட்டி சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணலாம், ஆனால் அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போவாங்க. சிவலிங்கம் வந்து மலையிலிருந்து வருது, மலையிலிருந்து வர அந்த கல்லில் சில சமயம் கொஞ்சம் தங்கமும் இருக்கும், அதை வந்து அழகான வடிவத்தில் செஞ்சு அவங்க விற்கிறாங்க, மார்பிள்லேயும் விற்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் இப்படியெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு காசை வீணாக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் கோச்சிக்குவாங்க, நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க பக்தி மார்க்கத்தில், இப்போ ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க, அலையிறது நினைச்சு உட்கார்ந்த இடத்துல ஒட்டுமொத்த சுகத்தின் ஆஸ்தியை 2500 வருஷத்துக்கு பாபா மூலமாக அடையிறீங்க. இங்கே இருக்கிற ராஜாராணி பிரஜைகள் எல்லாமே நரகத்தின் எஜமானர்களாக இருக்கிறாங்க. ஒருத்தர் இறந்துட்டால் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாலே அவர் இங்கே நரகத்தில் தான் இவ்வளோ நாள் இருந்தாருன்னு நிரூபணமாகுது இல்லையா. நாம் தான் இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக சொர்க்கத்தை உருவாக்குற தந்தைக்கிட்ட இருந்து ஞானத்தை கேட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை கொஞ்சம் கேட்டாலும் நம்ம சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக வந்துடுவோம், ஆனால் அங்கே இருக்கிற பதவி நீங்கள் பண்ணுற முயற்சியை பொறுத்து. இதர நினைவாக கங்கை தண்ணி கொஞ்சோண்டு குடித்தாலும் தூய்மை ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிட்டு குளிக்கிற தண்ணியில் ஒரு செட்டு வச்சு கங்கா ஸ்நானம்னு குளிக்கிறாங்க. குழந்தைங்களை தான் மாயை பயங்கரமாக அறிஞ்சு பாவக்காரியங்கள் செய்ய வச்சிருது. அதனால தான் தினம் தினம் கச்சேரி, கச்சேரினா எல்லோரும் எழுந்திரிச்சு இவங்க இந்த பாவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதை மாற்றிக்கிறதுக்காக. ஸோ அப்படிலாம் முயற்சி பண்ணால் தான் நீங்கள் தம பிரதானத்துலேருந்து சதவ பிரதானம் ஆக முடியும். ஸோ எல்லையற்ற சிவத்தந்தையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சந்தோஷத்தில் மெய் சிலிருக்கணும், அவருக்கு முழு உதவியாளர் ஆகணும், திரும்ப திரும்ப பாபாவை நாம் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் உட்கார்ந்து தான் யோகா பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, நின்னாலும் நடந்தாலும் உங்களுக்கு பாபாவுடைய நினைவு சகஜமாக வந்துக்கிட்டே இருக்கணும். ட்ரெயினில் கூட நீங்கள் இப்படி பாபாவை நினைக்கிறத பற்றி சேவை பண்ணலாம், நினச்சி மனசா சேவையும் பண்ணலாம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவத்தந்தை தான், அதனால் அவர்கிட்டருந்து தான் உயர்ந்த ஆஸ்தி கிடைக்குது, எனவே அவரைத்தான் நினைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் புரிய வைக்கணும். மற்றபடி ஒரு இந்த ஜென்மத்தில் நிறையா தானம் புண்ணியம் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு ஜென்மத்தில் நீங்கள் பணக்கார குடும்பத்தில் ராஜ குடும்பத்தில் பிறக்கலாம், ஆனாலும் அதுவுமே நிலை கிடையாது. ஆனால் இங்கே 21 பிறவிக்கு கேரண்டி உத்தரவாதம் கொடுக்குறார், மிக சொர்க்கத்தில் மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பீங்கன்னு பாபா சொல்கிற மாதிரி நம்ம நடந்தால். இப்போ பாபா சொல்கிற மாதிரி கவனம் கொடுக்கல சாப்ட் வைக்கலைன்னா உங்கள் காலில் நீங்களே கோடரி போட்டு உங்கள் காலை நீங்களே உடச்சிக்கிற மாதிரி. ஸோ அதனால் பாபா கிட்ட சார்ட்டு வச்சு பாபாவுக்கு அனுப்புனீங்கன்னா பாபா சொல்லுவார் உங்களோட நடத்தை எந்த அளவுக்கு மாறி இருக்குது. சார்ட் சொல்லும், அந்த சார்ட்டுனால உங்களோட நடத்தையும் மாறும். அதனால் அலட்சியமாக இருக்காதிங்க, பின்னாடி ரொம்ப கதறி அழுவீங்க, என்ன முயற்சி பண்ணீங்க அதுக்கு என்ன பதவி கிடைக்கும்னா கடைசியில் உங்களுக்கு காட்சி கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு கல்பத்தில் நான் இப்படி தான் அவன் வேலைக்காரன் ஆவன்ட்டு ரொம்ப துடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காரியத்தை இப்போ பண்ணாமல் இருங்க. உங்கள் கணவன் தூய்மையாக இருக்க விடலைன்னா அவங்கக்கிட்ட அன்பாக பணிவாக சொல்லுங்கள், பாருங்கள் கடவுள் காம மகாசத்ருன்றாரு, அதை வென்றால் உலகத்தை வெல்லலாம், அதில் விழுந்துட்டோன்னா நரகத்துக்கு போவோம், பாருங்கள் நீங்கள் ஏன் என்னை நரகத்தில் தள்ளுறீங்க அப்படின்னு அன்பாக சொல்லி புரிய வச்சிங்கன்னா கொஞ்சம் பேர் புரிஞ்சிக்கிட்டு பாபா கிட்டே வந்து பாபா காலில் விழுவாங்க, என் மனைவி தான் உன்னை வழிகாட்டிய குரு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் மாறுவாங்கன்னு கேரண்டி கிடையாது, ஏன்னா அவங்கவுங்கள்ட்ட கர்ம கணக்கு தனித்தனி. ஆனால் நம்ம ரொம்ப இனிமையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய சேவை செய்கிறவங்களை தான் பாபாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடவுளே உங்ககிட்ட நேரடியாக வர்றார் அப்படின்னா ஒரு டிஸ்டீமத்தை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணுமோ அதை அலட்சியப்படுத்தினால தான் மாயை வரும்போது விழுந்துடுறீங்க, அவங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். மற்ற சத் சங்கத்தில் கேட்குறதுலாம் சும்மா காதுக்கு இனிமையாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எந்த நன்மையும் கிடையாது. அப்பா கொடுக்குற ஞானம் தான் நமக்கு 21 பிறவிக்கு சுகம் நிறைந்த ஆஸ்தியை கொடுக்குது. எப்போவுமே பேட்ஜ் அணிஞ்சிருக்கணும், எப்போவுமே தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும், அப்போ தான் அப்பாவை ஈஸியாக நீங்கள் உங்களுடைய குணத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்த முடியும்.
ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உடனடியாக பாபா கிட்ட சொல்லுங்கள், இல்லாட்டினா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பாபா கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பார். அது இல்லாமல் நீங்கள் செய்த பாவம் வந்து பாதி தண்டனை மன்னிக்கப்படும், குறைக்கப்படும். அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சு அதிக தண்டனையை நீங்களே சேர்த்துக்குவீங்க, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களே எட்டி உதைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போதைக்கு யாருமே கர்மாதித்த நிலை அடையில, அடைஞ்சிட்டா ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சிடும். ஸோ கர்மாதித்த நிலை படிப்பு முடியும்போது அந்த கர்மாதித்த நிலையை அடைவீங்க. உலக போர் எதிரிலே இருக்கிறதும் உங்களால் உணர முடியும். ஸோ அதனால் கர்மாதித்த நிலையை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சார்ட்டை வைக்கணும், நடத்தையும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி வந்து செயற்கையாகவே நிறைய சாதனங்கள் மூலமாக ரூமெல்லாம் நல்லா வாசனையாக வச்சுக்கிறதுக்காக வாசனை பொருள் தெளிக்கிறாங்க இல்லையா, ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வச்சு, அந்த மாதிரி அமிர்த வேலையில் பாபாவோடு இணைந்து சிவசக்தி ஸ்வரூபத்தில் அன்பு அமைதி ஆனந்தத்தின் அதிர்வலைகளை எண்ணத்தின் மூலமாகவும் உள்ளுணர்வின் மூலமாகவும் அனைத்து ஆத்மாக்களின் மேலே நீங்கள் தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அசுத்தமான வாயுமண்டலம் மாறிடும். ஸ்லோகன், சுகக்கடல் பாபா நம்மளை சுகத்தில் நிரம்பியவராக மாத்திரம் இருப்பாருங்க, அதுதான் அவருடைய அன்பின் அடையாளம் இல்லையா. துக்கத்திலிருந்து காப்பாற்றுறதும் இல்லாமல் சுகத்தினால நிரப்புறார், அதுதான் அன்பின் அடையாளம். ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப்.